இந்த மாடர்னான ஹேர் ஸ்டைல் பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஹேர் ஸ்டைல் எல்லா விதமான ட்ரெஸ்ஸுக்கும் பொருந்தும். சாரீஸ், மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த ஹேர் ஸ்டைலை யூஸ் பண்ணலாம். எந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு வேணாலும் நீங்கள் இதை போட்டுட்டு போகலாம். ஃபங்க்ஷன்ஸில் உங்கள் ஹேர் ஸ்டைல் தான் பயங்கரமாக ஃபோக்கஸ் ஆகும். கல்யாண பொண்ணு மேக்கப்புக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். கிளிப்ஸ், எந்த மாதிரி கிளிப்ஸ் வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நடுவில் நடுவில் நீங்கள் ஸ்டோன்ஸ் வச்சுக்கலாம். நீங்கள் எந்த கலரில் ட்ரெஸ் போட்டிருக்கீங்களோ அதுக்கு மேட்சாக ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் அடிஷ்னலாக உங்களுக்கு டெக்கரேட்டிவாக ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதுவும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி போனி டெயில் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. சின்னதாக ஜடை போட்டுக்கோங்க. ரைட்டில் கொஞ்சம் மூடி எடுக்கிறாங்க. மறுபடியும் பின்னுறாங்க. இப்போ லெஃப்டில் கொஞ்சம் மூடி எடுக்கிறாங்க. மறுபடியும் பின்னுறாங்க. இப்போ ரைட்டில் ஹேர் எடுக்கிறாங்க. ரைட்டில் லெஃப்ட்லன்னு மாறி மாறி ஹேர் எடுத்து பின்னிக்கிட்டே வரணும்.
கடைசியாக எல்லா ஹேரையும் சேர்த்து பின்னுங்க. நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு மடிச்சிங்கன்னா அந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு வந்துடும். மறுபடியும் ஒரு நாட் போட்டுக்கோங்க. அந்த ஹேர் ஸ்டைல் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருச்சு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான கிளிப்ஸ் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி நடுவில் ஸ்டோன்ஸ் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த ஹேர் ஸ்டைல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பியூட்டி பார்லரே போக தேவையில்லை, வீட்டிலேயே இந்த ஹேர் ஸ்டைலை ட்ரெயின் பண்ணிவிட்டு நீங்களே செஞ்சு பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் ஒரு புது ஹேர் ஸ்டைலோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.